இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மௌனராக எபிசோடில் வந்துட்டு ஸ்ருத்தி தருணுக்கான விசேஷம் வந்துட்டு ஆரம்பிக்குது தாலி பேசி கோக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் நலங்கு வச்சு ஆசிர்வாதமெல்லாம் பண்ணி ஆரத்தி எல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போ கூட வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருக்கார் சத்தியாயங்க வருணைங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து விளக்கெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதுக்கப்புறம் வருண் சத்யா வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து நலங்கெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒரு வழியாக ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு மனோகர் உள்ளேருந்து வெளில வராங்க வரும்போது மனோகரையும் கார்த்திகையும் எப்படியாவது பேச வைக்கணும் ஒன்றா உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வந்துட்டு வருணம் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி மனோகர் வந்துட்டு பக்கத்தில் உட்கார மாதிரி பண்ணுறாங்க ஒன்றே அதெல்லாம் வந்துட்டு நம்ம வில்லிங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது என்ன சதா சமாதான கொடியாட்டிட்டு இருக்காளா அவங்க ரெண்டு பேரும் பேச வச்சு நல்லவளாக பார்க்குறாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அதே மாதிரி வெளியில் உட்காந்து மோ மூணு வில்லிங்களும் நாலு வில்லிங்களும் ஒன்றா சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பிளான் இருக்குது என்ன இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் செய்ய போகிறேன் ஸ்ருதி எல்லாம் வந்துட்டு எல்லாமே சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் ஒன்றுனா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் பெருமை வேறு எல்லாருக்கும் அதுக்கப்புறம் கார்த்திக்கும் சத்யாவும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறத பார்த்தோன்னா ஸ்ருதிக்கு வந்து செம்ம கடுப்பாக இருக்குது அதோட இன்றைக்கி எபிசோடையும் முடிச்சிருக்காங்க நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் கூடவே மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க